viewers, welcome and welcome to Kanna's Kitchen. இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக சாக்லேட் மிரர் கிளேஸ் கேக் வந்து நான் செய்ய போகிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சாக்லேட் கேக்கும் பட்டர் கேக்கும் லேயர் பண்ணி இந்த கேக்கை நான் செய்திருக்கிறேன். முதல்ல சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். மைதா மாவு வந்து 125 கிராம், அதோட கொக்கோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் நிரப்பி எடுங்க. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா அரைச்சி வையுங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வையுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெஸ்கஃபே இல்லை ஏதாவது ஒரு காஃபி பவுடர் சேர்த்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணியை சேர்த்து அந்த காஃபியை கரைச்சி வையுங்க. இப்போ நான் 125 கிராம் மா எடுத்துருக்கிறபடியாக பட்டர் வந்து 125 கிராம் இதில் சேர்த்துக்கிறேன். அதோட சீனியும் 125 கிராம் சேர்த்துக்கோங்க. சீனியை நீங்கள் அரைச்சி பவுடராக போட்டால் இன்னும் நல்லா. இப்போது இந்த விஸ்கை யூஸ் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் ஹேண்ட் பீட்டை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஹேண்ட் பீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். சீனி வந்து நல்லா கரைஞ்சி வந்ததும் இந்த முட்டையை இதோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். முட்டை பீட் பண்ணும்போது நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள். இப்போது இதில் 1 டீஸ்பூன் வெனிலா சேர்த்துக்குங்க. நான் ஏற்கனவே பட்டர் கேக் ரெசிபியில் சொன்ன மாதிரி இந்த முட்டையை போட்டதும் ஹை ஸ்பீடில் வச்சு நிப்பாட்டாமல் அப்படியே தொடர்ந்து நீங்கள் அதை அடிச்சிட்ருக்கணும். ஸ்டாப் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பேட்டர் வந்து திரிஞ்ச மாதிரி வந்துடும். இப்போது நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதோடு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். காஃபி மிக்ஸும் சேர்த்தாச்சு. இப்போது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து நான் 6 அங்குல ரவுண்ட் ஷேப் ட்ரே வந்து எடுத்துருக்கிறேன். ஏன்னா என்னோடய கேக் வந்து ரவுண்ட் ஷேப்புங்கிறதால இந்த ரவுண்ட் ஷேப் ட்ரேயை நான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஆயில் பேப்பரை விரிச்சிட்டு அதுக்கு மேலே அந்த கேக் பேட்டரை போடுங்க. போட்டு இதை பேக் பண்ணி எடுங்க. 180 பாக செல்சியஸுக்கு நீங்கள் ஒரு 15-லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ள இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பீக் வச்சு குத்தி பாருங்கள். பார்க்கும்போது இதில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். இப்போது இந்த கேக்கை சைட்ஸை வந்து ஒரு கத்தியால் பிரித்து விடுங்க. பிரிச்சுட்டு இந்த பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கோங்க. சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ இந்த பேப்பரை வந்து மெதுவாக எடுத்து விடுங்க. கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. இது வந்து பட்டர் கேக் செய்கிறதுக்கான கேக் பேட்டர். நான் ஆல்ரெடி பட்டர் கேக் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் ஒருக்கா பார்த்துக்குங்க. இதுவும் 125 கிராமில் செய்த கேக் பேட்டர் தான். அதையும் சேம் தட்டில் அந்த 6 இன்ச் தட்டில் வந்து நான் அதை போட்டு இதையும் பேக் பண்ணி எடுத்தாச்சு. பட்டர் கேக்கும் ரெடி ஆகிட்டுது. அதே போல் ஓரங்களை இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது சாக்லேட் கேக் பட்டர் கேக் ரெண்டும் ரெடி ஆகிட்டுது. இதில் உள்ள இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை மெதுவாக பொரிச்சிடுங்க. பட்டர் கேக்கும் நல்ல ஸ்பஞ்சியாக வந்திருக்கு. அடுத்து இந்த கேக் ரெண்டையும் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நான் வந்து இதில் சாக்லேட் ஐசிங் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இதில் பட்டர் வந்து 200 கிராம் எடுத்துருக்கிறேன். நல்லா எடுத்து நல்லா இந்த ஹேண்ட் பீட்டரால் நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த பட்டர் வந்து கொஞ்சம் வெள்ளையாக வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஐசிங் சுகர் வந்து 500 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா அரிச்சிட்டு எடுங்க. சாக்லேட் ஐசிங் செய்கிறதால இதில் வந்து கொக்கோ பவுடர் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் நிரப்பி எடுத்துருக்கிறேன். கொக்கோ பவுடர் வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்க்க விரும்பினா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து கொக்கோ டேஸ்ட் வந்து பிடிக்கும். அதால் அவங்க கூடுதலாக இந்த கொக்கோ பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போது பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டருக்குள்ளே இந்த கொக்கோ பவுடர் ஐசிங் சுகர் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீட்டரை யூஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளேயும் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். அதாவது கொஞ்சம் காஃபி பவுடரோட 1-2 டேபிள் ஸ்பூன்
சுடுதண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கொஞ்சமாக சேர்த்து அந்த காஃபி டேஸ்ட் வரும். இந்த காஃபி டேஸ்ட் பிடிக்காதவங்க இதை செய்ய தேவையில்லை. இப்போது சாக்லேட் கேக்கை நான் இந்த மாதிரி பாதியாக வெட்ட போகிறேன். அதே போல் பட்டர் கேக்கையும் பாதியாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேக் ரெண்டையும் சாண்ட்விச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். முதல்ல சாக்லேட் கேக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சாக்லேட் ஐசிங்கை இந்த மாதிரி பூசுங்க. அடுத்து பட்டர் கேக்கை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் அந்த சாக்லேட் ஐசிங்கை பூசுங்க. அடுத்து சாக்லேட் கேக், ஐசிங், கடைசியாக மிச்சமாக உள்ள அந்த பட்டர் கேக் வச்சு அதுக்கு மேலேயும் ஐசிங்கை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது சுற்றி உள்ள கேக் எல்லாத்தையும் இந்த ஐசிங்கால் கவர் பண்ணுங்கள். இந்த ஐசிங் வந்து பார்த்திங்கன்னா சில சமயங்களில் தண்ணித்தன்மையாக வந்துடும். அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஐசிங் சுகரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து ஹேண்ட் பீட்டரால் அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த கேக்கை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தால் தொடர்ந்து நாங்கள் ஐசிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாம் ஏற்கனவே செய்து வச்சுருக்கிற இந்த சாக்லேட் ஐசிங்லேருந்து கொஞ்சம் எடுத்து அதோட ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து கொஞ்சம் டார்க் கலர் ஐசிங் செய்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் சாக்லேட் ஐசிங் தேவைப்படுது நம்ம ஐசிங்குக்கு மேலே ஒரு டிசைன் போடுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்செடுத்த இந்த ஐசிங் கேக் பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்குது. ஐசிங் போடுறதுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போது நாங்கள் செய்து வச்சுருக்கிற இந்த டார்க் சாக்லேட் ஐசிங்கை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து மேல் பக்கமாக பூசிடுங்க. இப்போது இந்த டார்க் ஐசிங்குக்கு மேலே நான் பார்பிக்யூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் ஒன்று இதில் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டிசைன்ஸை நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இப்போது மீதமாக உள்ள இந்த டார்க் சாக்லேட் ஐசிங்கை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா அதை கட்டி வைங்க. பின்னாடி ஐசிங்குக்கு இது தேவைப்படலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மிரர் கிளேஸ். இது வந்து செய்கிற முறையனா இந்த வீடியோவில் காட்டலை. என்னென்னா வீடியோ வந்து லென்த்தியாக போயிட்டுருக்கிறதால இதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை ஒரு தடவை பாருங்கள். இதையும் நான் ஒரு சின்ன பைப்பிங் பேக்கில் போட்டு அதை நல்லா லீக் ஆகாத படிக்கு நல்லா ரப்பர் பேண்டை போட்டு கட்டி வச்சுருக்கேன். இந்த டிப்பில் சின்னதாக ஒரு கட் போட்டுக்கோங்க. இப்போது சாக்லேட் ட்ரிப் போட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போது கேக்கோட மேல் பகுதியையும் இதாலேயே ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இப்போது நாங்கள் முதல்ல செய்த சாக்லேட் ஐசிங்கை இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வையுங்க. இதுக்கு மேலே ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் போகிறதுக்காக நான் பெரிய நோசல் ஒன்று இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேலே மிரர் கிளேஸ் போட்டுக்கிறதால இந்த ஐசிங் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, லைட்டாக வலிக்கிட்டு போகுது, பார்த்தீங்கன்னா தெரியும்.
இதில் நான் 5 ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கிறேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை ஃப்ளவர்ஸும் இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ அதே சேம் ஐசிங்கில் கீழே ஒரு சின்னதாக ஒரு டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நான் ஹாப்பி பர்த்டே ஐசிங் போகிறதுக்கு டார்க் சாக்லேட் ஐசிங்கை யூஸ் பண்ணி நான் இந்த ஹாப்பி பர்த்டே எழுதிக்கிறேன். அதே டார்க் ஐசிங்கை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர்ஸுக்கு மேலே சின்ன ஒரு டாட்ஸ் மாதிரி இதில் வச்சுக்கிறேன். இப்போ கேக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. So yummy! உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.